பாலி தீவு இந்தோனேசியாவில் இருக்கிற ஒரு இந்து பாரம்பரியங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தனித்தீவு, தனி மாகாணம். இந்தோனேசியாவை பொறுத்த வரைக்கும் 33 மாநிலங்கள் இருக்குங்க. அதில் வந்து ஒரு மாநிலம் தான் வந்து பாலி. இந்த பாலியில் வந்து, அதாவது கலாச்சார ரீதியாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மைக்ரேஷன் நடந்து, அதுக்கப்புறம் இந்து மன்னர்கள் ஆட்சி பண்ணி, அதுக்கப்புறம் பௌத்த மன்னர்கள் ஆட்சி பண்ணி, இந்து பௌத்த மன்னர்களுக்கு பிறகு வந்ததில் வந்து ஒரு மன்னர் வந்து அரேபிய வணிகர்கள் மூலமாக அவர்களுடைய பட்டுதலாகி, அதுக்கப்புறம் அவர் கன்வர்ஷன் ஆன பிறகு, மலேசியாவில் எப்படி பரமேஸ்வர மகாராஜாவுக்கு பிறகு கன்வர்ஷன் ஆன பிறகு, அது எப்படி அரேபிய ஆளுமையில் வந்து சுல்தானியம் வந்து, அதுக்கப்புறம் எப்படி நாடு வந்து இஸ்லாத்தை தழுவியதோ, அதுபோல தான் இந்தோனேஷியாவும் அதே ஒரு குறிப்பிட்ட காலகளவில் இஸ்லாத்தை தழுவினாங்க. இப்படி மாறின பிறகு அங்கே வாழ்ந்த இந்துக்கள் அத்தனை பேரும் வந்து அப்போஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த தீவில் வந்து மைக்ரேட் ஆனாங்க. ஏன்னா ஒரு ஆண்டவன் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையோடு இருக்கிற ஒரு அரசாங்கத்தில் 1952 சுதந்திரம் வந்து கிடைக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நெதர்லாந்து தான் இவங்களை ஆளுமை பண்ணுறாங்க. அதாவது டச்சுக்காரர்களுடைய ஆளுமையில், நம்ம எப்படி பிரிட்டிஷாரர்களுடைய ஆளுமையில் இருந்தோமோ, அதே போல் சுல்தானியர்கள் அரேபியர்கள் ஆட்சிகள் இருந்த காலங்களுக்கு பிறகு, அதுக்கப்புறம் வணிகம் செய்ய வந்த இவங்க டச்சுக்காரர்கள் மூலமாக அவங்களும் ஆளுமை பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து 1952 இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு, 5 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே சுதந்திரம் கொடுக்குறாங்க. சுதந்திரம் கொடுக்கும்போது இஸ்லாத்திய தலைவனும் ஒரே ஆண்டவன் அப்படிங்கிற கொள்கையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் இந்த பாலித்தீவில் இருக்கிற இந்துக்கள் சாபகத்தீவுன்னு சொல்லுவாங்க, அந்த பழமையான பெயர். இந்த இந்துக்களை வந்து எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கும்போது, அவங்க ஒரு ஆண்டவனை மட்டும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை வந்து அரசாங்கம் கொடுக்குது. அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க இந்தியாவிடம் சரணாகதி அடையிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. பாலித்தீவை தனி நாடாக அறிவிக்கணும் அப்படிங்கிற போராட்டங்கள் எல்லாமே நடக்குது அந்த காலகட்டத்தில். அப்போது இந்த முயற்சிகள் நடக்கிற காலம் வந்து 1958. இப்போ பார்த்தீங்கன்னா பாலித்தீவினுடைய அந்த கொடி ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், அதில் இருக்கிற சின்னத்தில் வந்து தாமரை மலர் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஆன்மீகத்துவத்துக்கு உண்டான ஒரு பெரிய அடையாளம். அதே மாதிரி பாலித்தீவு அப்படின்னா அதனுடைய மொழியாக்கத்தில் பார்க்கும்போது அமைதியின் தீவு, உலகின் காலையின் அர்த்தம், கடவுள்களின் தீவு, இந்து சமயத்தின் தீவு, அன்பின் தீவுன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்தோனேஷியாவினுடைய தலைநகரமாக வந்து டென்பசார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே வந்து ஏறத்தாழ ஒரு 400,000 பேர் வந்து வசிக்கிறாங்க இந்த தீவில். 83% வந்து இந்த இந்துக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. 13% முஸ்லீம்ஸ் இருக்காங்க. கிறித்துவர்கள் ஒரு 2.5%, பௌத்தர்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. இந்தோனேஷியா வந்து அதிகாரப்பூர்வ மொழி பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவுக்கு ஒரு மொழி இருக்குது. அவங்க வந்து ஸ்கிரிப்டு வந்து ஆங்கிலத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏறத்தாழ மலேசியம் மாதிரிதான் இருக்கும். பாலின்னு ஒரு மொழி வந்து அவங்க பேசுகிறாங்க. அதே போல் ஆங்கிலம் வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து அந்த சுமித்ரா தீவுகள், சுந்தா தீவுகள் இந்த கூட்டங்களில் தான் இருக்குது. இங்கே ஹையஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் பார்த்திங்கன்னா ஆங்கோங் அப்படிங்கிற ஒரு பெரிய மலை வந்து ஹையஸ்ட்டு மலையாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுடைய கலாச்சாரம், இவங்களுடைய கிராமங்கள், இவங்களுடைய ஊர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள், இங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், இங்கே இருக்கிற திருவிழாக்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சாதாரண விழாவுக்கு உண்டான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது தான் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஏன்னா இந்த இந்தோனேஷியாவினுடைய இந்து சமயம் அப்படிங்கிறது ஏறத்தால மைக்ரேஷனுடைய கால அளவு, அதாவது இடம்பெயர்வுகளினுடைய கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 சொல்கிறாங்க. ஏறத்தால வந்து தருமா நகரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த நகரம் வந்து ரொம்ப பழமையான ஒரு நகரம். சைவ நெறியத்தான் அதிகமாக இங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கலிங்கத்திலிருந்து, அதாவது மௌரிய பேரரசு இருந்த காலத்தில், அசோகருடைய காலம், அதாவது எல்லா சாலைகளிலும் புளிய மரங்களை நட்டார்கள் நிழலுக்காக, நடைபாதைகளுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறுகளை படிச்சிருக்கோம். அந்த அசோகருடைய காலத்தில் கலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியாவில் இருந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அதாவது மௌரிய பேரரசு, உங்களுக்கு தெரியும் குப்தர் காலம், பொற்காலம், சந்திரகுப்த மௌரியருடைய காலகட்டம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தினுடைய மன்னர்களில் தான் அசோகர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து இங்கிருந்து வணிகர்கள் வந்து அங்கே போயிருக்காங்க. அப்போ கொஞ்சம் மைக்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி 8 சிவன், உமை, பிள்ளையார், திருமால் போன்ற வழிபாட்டு முறைகளும் இருந்திருக்கு. அப்போது அதாவது 414 இலங்கையிலிருந்து சீனாவுக்கு திரும்பிய ஒரு பாகியான்னு சொல்லக்கூடிய ஒரு யாத்ரிகர், பயண யாத்ரிகர், சாவகத்தீவுன்னு சொல்லுவாங்க இந்தோனேஷிய தீவை,
அந்த சாவகத்தீவில் வந்து சஞ்சய் மற்றும் சைலேந்திர வம்சங்கள் வந்து இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அப்போ சஞ்சய மன்னன் வந்து நல்ல எப்படி சந்திரகுப்த மௌரியர் இருந்தாரோ அது போல் வந்து அங்கே சஞ்சய மன்னன் வந்து ரொம்ப செல்வ வளத்தோடு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மாதாராமன் சொல்லிட்டு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. தருமநகரம், கெலிங்கம், கேடிரி, சிங்காசாரி, ஸ்ரீ விஜயம் அப்படிங்கிற பெரிய பெரிய ராஜ்யங்கள் இருந்திருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் வந்து ஜாவாவில் உதித்த மாயாபாகித்து பேரரசும் ரொம்ப பிரம்மாண்டமான பேரரசாக இருந்திருக்கு. சோழரைப் போல மத சகிப்புத்தன்மை சைவத்தோடு சேர்ந்து பௌத்தத்தையும் சாவகத்தினுடைய பாரம்பரிய தொல் நெறிகளையும் அவங்க அனுசரித்து வந்திருக்காங்க. அப்புறம் காலனித்துவ ஆட்சிகள், 13ஆம் நூற்றாண்டில் தான் வந்து மாயாபாகித்தினுடைய காலத்தில் வாணிகத்துக்காக அரேபியர்கள் வரும்போது சுல்தானகங்களாக மாற்றப்பட்டு அதற்கு பிறகு வந்து வட சுமித்ரா, தென் சுமித்ரா, மேல் மத்திய சாவகம், தென் போர்னியா அதாவது காளிமந்தன் சொல்லுவாங்க, இந்த சுல்தானகங்கள்லாம் வந்தது. இதுக்கப்புறம் வந்து சாவக தொழிலில் வந்து ஜிஸ்யான்னு ஒரு வரியை வந்து செலுத்தினாங்க. இதை செலுத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாமே. அப்புறம் 15ஆம் நூற்றாண்டில் வந்து மாயாபாகித்தினுடைய இறுதி மன்னன் பிரவிஜயன் வந்தான். பிரவிஜயன் வந்துட்டு என்ன பண்ணா, இஸ்லாத்தை தழுவிட்டான். ஒரு மன்னன் இஸ்லாத்தை தழுவுனா அந்த தேசம் என்னாகும், மொத்த தேசமும் வந்து கன்வர்ஷன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தேசமும் வந்து இஸ்லாத்தினுடைய தேசமாக மாறிடுச்சு. இதெல்லாம் காலப்போக்கில் நடக்கிற விஷயங்கள். ஒரு மைக்ரேஷன், ஒரு இனத்திலிருந்து மாறி போகிறது, இதெல்லாத்துக்கும் உதாரணம் என்னென்னா காலப்போக்கில் அந்த இனமே அழியுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கும். அப்படி தான் இந்த இந்து சாம்ராஜ்யம் அப்படியே மருவி போயிடுச்சு. அப்படின்னா தேசம் வந்து எப்படி அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்தோனேஷியாவுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து டச்சுக்காரர்களுடைய காலனி ஆதிக்கம், அதுக்கப்புறம் 1952 சுதந்திரம் கொடுக்கும்போது ஓகே எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்கும்போது இஸ்லாமுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு பெரும்பான்மை சமூகம் சொல்லும்போது அப்போ இவங்க மட்டும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் அப்போ தான் வந்து பாலிக்கும் இவங்க தனி நாடாக கொடுக்கணுங்கிற மாதிரி போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தனி மாகாணம், தனி நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வகுத்து கொடுத்தது. அப்புறம் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள்லாம் வந்து எப்படி இருக்கணும்னு நெறிப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லி, அப்புறம் மதமாக அங்கீகரிக்கப்படாத கபத்தினன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாவக தொல்நெறி கடைபிடித்தோர், அந்த பாரம்பரியமாக வாழ்கிறவங்க தீவு கூட்டத்தில், அவங்களுடைய இதையும் கேட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அசிந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கடவுளாக நாங்கள் வழிபடுறோம், அதாவது இந்தோனேஷிய பாஷையில் சொன்னால் சாங்யாங் வீதிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக தெய்வம், ஒரே தெய்வமாக எப்படி நம்ம பிரம்மா அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு வழிபாட்டு முறைகளையே முழுக்க கடைபிடிக்கிறதாக ஒத்துக்கொண்டு 16ஆம் நூற்றாண்டளவில் பாலித்தீவங்கம் சைவ பக்தியை வந்து முன்னெடுத்திருந்தாங்க. டாங்யாங் நிராதான்னு சொல்லிட்டு ஒரு ஞானி தான் வந்து உருவமற்ற பரசிவத்தை அசிந்தியன் அப்படின்னு பெயரில் வழக்கமாக ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். ஒரு இந்து பண்பாடு இருப்பதை மறவாதிருக்க பாலி இந்து சான்றோர்களால் அசிந்தியனை மறுமுதற் கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க. அசிந்தியனில் அது இந்தியன் கூட வரும். அந்த சாவக தொழில்நெறிகளை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாமே சேர்ந்து அந்த ஒன்றா சேர்ந்து பாலி மக்களும் அவங்களும் சேர்ந்து அந்த மாநிலத்தினுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள், அந்த வாழ்வியல் முறைகளையெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த அசிந்தியன் அப்படிங்கிறது இந்து நெறியினுடைய முழுமுதல் கடவுள் அப்படிங்கிற மாதிரி, ஓர் இறை அப்படிங்கிற மாதிரி. ஓர் இறைனா சிவம்னு வச்சுக்கலாம், பிரம்மான்னு வச்சுக்கலாம், விஷ்ணுன்னு வச்சுக்கலாம். சிவனை சூரியனுடன் ஒப்பிட்டு அதாவது முத்தேவர்கள் நம்பிக்கை, சிவன் திருமால் பிரம்மன் சொல்லிட்டு அந்த முத்தேவர்கள் நம்பிக்கை இருக்குது. ஏனைய தெய்வங்களை எல்லாம் வந்து பதரா, பதாரி, தேவதா அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து அந்த இந்துக்களினுடைய வழிபாட்டு முறைகள் இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வழிபாட்டு முறைகளை இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க எல்லாருமே. இந்த கடைபிடித்தலுக்கு பிறகு அவங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்துக்களுடைய பண்டிகைகளை எப்படி இந்தியாவில் வந்து தீபாவளி, பொங்கல் இப்படி ஒரு மாநில திருவிழா, தேசிய திருவிழாங்கிற மாதிரி கொண்டாடுற மாதிரி, அங்கே பாலி மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது. அந்த வழிபாட்டு முறைகளில் அந்த தெய்வ நம்பிக்கைகளோடு அந்த விடுமுறை தினங்களை அவங்க கொண்டாடுறாங்க. அதாவது கரிகாய காலுங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய 210 நாட்களுக்கு ஒரு முறை, 10 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சமய பண்டிகை. இப்பண்டிகைக்கு 300 பூவலுக்கு வருவதாக பாலி மக்கள் நம்புகிறாங்க. அதனுடைய இறுதி நாளாக குனிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்களுக்கும் முன்னோர்களுக்கும் வழி அனுப்பி வைக்கிறாங்க தெய்வங்களை வழிபாடு பண்ணி. அதே மாதிரி கரிராய சரஸ்வதி பாலித்தீவில் எடுக்கப்படக்கூடிய கலைமகளுக்கான விழா, அது வந்து ஏறத்தாழ விஸ்வகர்ம ஜெயந்தி மாதிரி தான். ஏட்டுச்சுவடிகள், புத்தகங்கள் இதெல்லாம் வந்து வச்சு வழிபாடு செய்கிறாங்க.
இது வந்து 210 நாட்களுக்கு ஒரு முறை கரிராய சரஸ்வதி பாலி பாபுகோன் நாட்காட்டியின்படி அவங்களுடைய ஒரு நாட்காட்டி வச்சுருக்காங்க. அதனுடைய ஆண்டினுடைய முதல் நாள் அது தான். அன்றைக்கி வந்து இந்த வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க. அப்புறம் கரிராய நியேபி பேசா நோன்புன்னு சொல்லுவாங்க. பேசா நோன்பு ஒரு புனித நாள், மௌன விரதம் மாதிரி இருப்பாங்க. மார்ச் அதாவது ஏப்ரல் முழுநிலவு நாள், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு வந்து மாலையன்று கிராமங்களை சுத்தம் செய்து வீடுகளில் உணவு தயார் செய்து வீதிகளில் கூட்டம் கூட்டமாக கூடி தீய ஆவிகளை விரட்ட பெருங்குரல் எடுத்து கூவுவர். அடுத்த நாள் வீதிகளில் வெடிச்சோறி காணப்படும். உல்லாச பயணிகள் உள்ளிட்ட எவருமே வெளியில் நடமாட அனுமதிக்கப்பட மாட்டார்கள். முதல் நாள் சமைத்து தயாராக வைத்திருக்கும் உணவையே அன்று உண்பார்கள். இப்போது இப்படி தான் வந்து அவங்களுடைய வாழ்வியல் கலாச்சார நெறிமுறைகள் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் பாலி தீவில் போனோம்னா எல்லா இடங்கள்லையும் ஆலயங்களை பார்க்க முடியும். நெடுஞ்சாலைகள், உள்புறங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள், ரொம்ப பழமையான ஆலயங்கள் இருக்கும். இதில் வந்து ஒரு வடிவமைப்பு பார்த்திங்கன்னா கோபுரத்தினுடைய பக்கவாட்டு சுவர்கள் மட்டும் இருக்கும், மத்திய பகுதிகள் அந்த மாடங்கள் அது எல்லாமே இருக்காது. அப்போது இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் தான் அதனுடைய வழிபாட்டு முறைகள். அதே போல் இந்தியாவில் நம்ம வழிபாடுகள் செய்யக்கூடிய அதே திறன் வாய்ந்த அதே வாழ்வியல் முறைகள், நடவடிக்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், அன்றாட வழிபாட்டு முறைகள், குலதெய்வ ஆலய வழிபாட்டு முறைகள், இப்படி பல விதமான விஷயங்களும் இருக்குது. இன்றைக்கும் வந்து நம்ம தமிழகத்தில் செய்யக்கூடிய இந்த பாரம்பரிய ஆன்மீக திருவிழாக்கள் போலவே அங்கேயும் சிறப்பான முறையில் இந்த மக்கள் செய்துக்கிட்டு வழிபாடுகள் செய்துட்டு வராங்க. அதனால் இந்தோனேஷியா பாலி தீவு அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக வந்து இங்கிருந்து போன மக்களோ இல்லை அங்கேயே வாழ்ந்த மக்களோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய சமூக சம்பிரதாய கட்டமைப்பில் இருக்கிற அதே வாழ்க்கை முறைகள் மட்டும் இன்றைக்கி வரைக்கும் கடைபிடிக்கப்படுதுங்க. இது ஒரு அபூர்வமான விஷயம். நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்தோனேஷியாவில் பாலிக்கு போயிட்டு ஒரு ஆய்வு பண்ணால் அதனுடைய முழு விவரங்களை இன்னும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கால கலாச்சார நெறிமுறைகள் இருக்குது. இதே போல் தான் பாலிங்கிறது வந்து வரலாற்று பூர்வமாக பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக வந்து மலேசியா போல தான் இந்தோனேஷியாவும் ஆதியில் வந்து இந்து மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு மன்னர்களே மாறி போனதுனால அப்புறம் அரேபியர்கள் மூலமாக அவங்க சுல்தானகங்களாக மாற்றப்பட்டு இன்றைக்கும் அந்த பெயர்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய இந்து பாரம்பரியங்களை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும். மலேசியாவிலையும் நிறைய ஆலயங்களை பார்க்க முடியும், இந்தோனேஷியாவிலையும் நிறைய ஆலயங்களை பார்க்க முடியும். அதனால் இது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு வாழ்வியல் கட்டமைப்போடு இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய நாடு. சிறிய தீவு தான், ஆனால் பெரிய நாடு. 2-3 தீவு கட்டமைப்புகளை கொண்டது, ஏறத்தால 1000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்டதுன்னு நினைக்கிறேன், 17000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்டது. இவ்வளவு தீவுகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு தேசம். அப்போ இந்த தேசத்தில் வந்து பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா 2 ப்ரொவின்ஸில் வந்து இந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை இருக்குது. இந்த வாழ்க்கை முறையில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற அந்த கலாச்சார பரிவர்த்தனைக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி எரிமலைகள் இங்கே பார்த்திங்கன்னா எரிமலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வெடித்து சதறிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. இந்த எரிமலைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பக்கத்தில் நம்ம இருக்க முடியாது, அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். அந்த கொடுமையான ஒரு கால அமைப்புகளும் இருக்குது. அப்போது இடையில கூட ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க ஒரு தலைநகரம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி, ஜகார்த்தா தான் தலைநகரமாக இருந்தது, இது வந்து கொஞ்சம் நெருக்கலான ஒரு பகுதி, அதனால் சுகாதாரமின்மை இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வந்து காளிமந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணம், அதாவது மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கிற ஜகார்த்தாவின் உடைய சுமையை குறைக்கிறதுக்காக போர்னியோ தீவுக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அவங்க அதுக்கு வேறு ப்ராப்ளம் இருந்ததுனால திரும்பவும் இங்கேயும் வந்துட்டாங்க. அப்போது வெள்ளம் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே இங்கே இருக்குது. அப்போ காளிமந்தன் ஜகார்த்தாவிலிருந்து 1400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நிலப்பரப்பு சமவெளியாக இருந்தால் கூட புதிய தலைநகரம் வந்து 4.4 லட்சம் ஏக்கரில் வந்து ஜகார்த்தாவை 3 மடங்கு அதை வந்து உருவாக்குறதுக்காக அவங்க காளிமந்தன் அப்படிங்கிறத தலைநகராக செயல்படும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஜகார்த்தாவை வந்து வணிக நகரம், இப்போ டெல்லி எப்படி வந்து நமக்கு முக்கியமான தலைநகரமாக இருக்கதோ அது மாதிரி காளிமந்தனையும் ஜகார்த்தா அப்படிங்கிறத வந்து மும்பை மாதிரி பண்ணிட்டாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காலத்தில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். இப்போ பாலித்தீவனுடைய பாரம்பரியங்கள் கலாச்சாரங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விவரங்களை நம்ம இன்னும் நேரில் போகும்போது அதை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் அங்களுக்கிட்ட பெண்களுக்கு உண்டான சம உரிமைகள், கல்வி மேம்பாடு, விவசாய பணிகள் செய்கிறதுலேருந்து எல்லாமே ஆடை தயாரித்தல் பல விதமான விஷயங்களை வந்து அவங்க செய்துக்கிட்டு தான் வராங்க. அதே போல் அங்கே பெண் தெய்வமாக வந்து மாயாபாகத்தின் ராணி, திரிபுவன விஜயதுங்க தேவி, பர்வத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை தான் வந்து அவங்க பெண் தெய்வமாக வழிபடுறாங்க. பாரம்பரிய ஆணாதிக்க கலாச்சாரங்களை எல்லாம் வந்து முடியடித்து இன்றைக்கும் வந்து சிறப்பான முறையில் பாலித்தீவு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிறது தான். திருமண முறைகள் எல்லாமே நம்ம தமிழ் பாரம்பரியங்கள் மரபுப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் மறக்காமல் அவசியம் வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைச்சா பாலி இந்தோனேஷியாவிற்கு ஒரு முறை விஜயம் செய்து அதனுடைய முன்னோர்களுடைய மரபை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காணொலி மிகவும் பயன்படும். வாழ்த்துக்கள்.